welcome back to my channel. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஒரு ப்ராடக்ட் பேசிக்கலி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அது அந்த ப்ராடக்ட் என்னவென்றால், அது ஒரு மெடிக்கல் ஹெல்த்துக்கான ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னவென்றால் ஸ்டீம் வேப்ரைசர். நான் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக டிஃபெக்டிவாக இருந்துச்சு, ஒர்க் ஆகலை. ஸோ ரிட்டர்ன் பண்ணி டைரெக்டாக அப்போலோ ஃபார்மசிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு 300 ரூபாய்க்கு வாங்கினேன். 350 எம்ஆர்பி போட்டிருந்துச்சு. பார்கெயின் பண்ணி 300 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த கோவிட் எபிடமிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னாக்கா, உங்களுக்கு காஃப் இருந்துச்சுன்னா, காமன் கோல்டு இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே தொண்டவலி, அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு மூக்கடைப்புக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சுவாசிக்க முடியலனா இது வந்துட்டு நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா ஒரு குயிக் ரிலீஃப் தரும் உங்களுக்கு இந்த மூணு விஷயங்கள்லேருந்து. ஸோ வந்துட்டு இது கோவிடுக்கான ஒரு ரொம்ப காமன் சிம்டம்ஸாக இருக்குது இது. ஸோ இது இதுக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா ரிலீஃபாக இருக்கும், டெம்பரரி ரிலீஃப் தரும், அண்ட் வந்துட்டு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் எங்கள் அம்மா அப்பாக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதே சாக்கில் வீடியோவும் போட்டுறேன். ஸோ வந்துட்டு இப்போ என்ன ஆகுனாக்கா, இது வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது நான் உங்களுக்கு வந்துட்டு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுதான் இந்த டப்பா, இதுதான் இதுக்குள்ளே தான் அந்த ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ இதை ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அது டிஸ்கவுண்ட் பண்ணி 300 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு இப்போது இங்கே வச்சுருக்கேன் ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ டெமோக்குள்ளே போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் நன்றி. ஸோ இப்போ ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் இஸ் மை செட்டப். ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் ஸ்டீமரு. ஸோ இதை வச்சு நீங்கள் மாஸ்க் கூட ஸ்டீம் பண்ணலாம், ஸ்டீம் க்ளீன் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 500 ml வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம், அதுதான் ரெக்கமெண்டட். ஸோ இங்கே உங்களுக்கு வேல்யூ காட்டும், மேக்ஸ் மினிமம்ன்ட்டு. ஸோ நான் வந்துட்டு மேக்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போது இது வந்துட்டு என்ன வாட்டர்னா, நார்மல் வந்துட்டு நார்மல் டேப்பில் ஒரு வாட்டர் தான், சால்ட் வாட்ரு. ஸோ இது பிஸ்லரி தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு மூணு நாசல்ஸ் இருக்குது இங்கே. ஸோ இது வந்துட்டு ஒன்றுத்துக்கும் வந்துட்டு ஒரு யூஸ் கேஸு. ஸோ இது வந்துட்டு ஃபுல் ஃபேஸ் வச்சு பண்ணுறதுக்கு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோஸ் வச்சு பண்ணுறதுக்கு, இது வந்துட்டு டைரெக்டாக இங்கே வச்சிங்கன்னா இங்கே இது மூலமாக வந்துட்டு ஃபேஸ்க்கு டைரெக்டாக வரும். ஸோ இதுதான் மூணு யூஸ் கேஸு. ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, எது பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணி தான் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சு பண்ணிங்கன்னா கை அப்படியே எரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன் பண்ண போகிறேன். இங்கே சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஜங்ஷன் பாக்ஸில். ஸோ இதை நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சவுண்டு கூட வருது, இங்கே மேலே வந்துட்டு இது கூட வருது, ஸ்டீம் வருது பாருங்கள். ஸோ இது ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன் கிளியர் விசிபிலிட்டிக்கு. இது வந்துட்டு மேக்ஸிமமாக 5 to 10 minutes நீங்கள் வந்துட்டு பாயில் பண்ணணும். 5 to 10 minutes வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு சால்ட் வாட்டர் சால்ட் போட்டிங்கன்னா ரெக்கமெண்டட். ஆக்சுவலாக சால்ட் போட்டு யூஸ் பண்ணலாம், அது வந்து ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ். இதுக்கு மேலே நீங்கள் எஃபிகசி வேணும்னா நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே துளசி லீவ்ஸ் போடலாம், நீம் லீவ்ஸ் போடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு டர்மரிக் போடலாம், ஹல்தி, அதுக்கப்புறம் யூகலிப்டஸ் ஆயில் கூட போடலாம். அதுக்கப்புறம் இது கம்பைன் பண்ணி நீங்கள் மிக்சராக க்ரியேட் பண்ணி உங்கள் ஓன் ரெசிபியாக போடலாம், போட்டுட்டு நீங்கள் சுவாசிக்கலாம். பட் நார்மலாக பண்ணுறது வந்துட்டு சால்ட் வாட்டர் வச்சு தான், சால்ட் வாட்டர் வச்சு பண்ணலாம். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கை விட்டுறாதீங்க, ரொம்ப எரியும், அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நாசில் இருக்கு இல்லைங்களா, இதை இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ கூட சூடாக தான் இருக்குது. இப்படி போட்டிங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு நாசில் தெரியும், ஓப்பன் ஒரு ஹோல் ஒன்று இருக்குது, ஹோல் மாதிரி. இந்த சைட்லேருந்து ஸ்டீம் வரும், இது டைரெக்டாக ஃபேஸ்க்கு வரும். ஸோ இந்த ஃபேஸுக்கும் இந்த ஸ்டீமர் மிஷினுக்கும் 5 to 10 inches கேப் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு எனக்கு
தோணுது 5 to 10 inches இருக்கும்னு, 5 to 10 inches குள்ள இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த இந்த டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டீம் எடுக்கணும். ரொம்ப தலையை வந்துட்டு கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் சொல்லுவேன். இப்போ நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வருது. நான் வந்துட்டு இப்போ நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. கண்ணாடியிலையும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் கவர் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் கண்ணாடி இங்கே வச்சிடுறேன் சேஃப்டிக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு இப்போவே வந்துட்டு வேர்க்கிற மாதிரி இருக்குது. செம்ம வேர்க்குது. ஃபேன் ஆஃப் பண்ணி ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது டைரெக்டாக ஃபேஸுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். வித்தவுட் எனி எஃபர்ட் நீங்கள் போடுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இப்படி நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டீம் வருது. இந்த மாதிரி நீங்கள் யூகலிப்டஸ் ஆயிலில் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் நான் ஆஃப் பண்ணுறேன். இந்த செகண்ட் யூஸ் கேஸ் காட்டுறேன். இது வந்துட்டு மூக்கு டைரெக்டாக வந்துட்டு மூக்குக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து இப்படியே வந்து உங்கள் நோஸுக்கு ஹிட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடாலஜி. ஸோ இது நான் செம்ம சூடாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். உங்கள் நோஸ் அண்டை இது பண்ணுற மாதிரி. இது டைரெக்டாக நோஸ் அண்டை வரும் என்ன நான் நம்புகிறேன். இல்லைன்னா கொஞ்சம் ஆக்சுவலாக இது வரலை. ஸோ இப்போ நான் வந்துட்டு நோஸ் கிட்ட போய் நான் வச்சுக்கிறேன். இது நீங்கள் நோஸ் அண்டை கொஞ்சம் கிட்ட போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது இது வந்துட்டு இங்கே டைரெக்ட் ஆகுது. ஸோ மேபி நான் இப்படி வச்சு பார்க்குறேன் இந்த சைடு வருதான்ட்டு. ஆக்சுவலாக இப்போ வருது நோஸ் அண்டை. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம். பட் இந்த இது கொஞ்சம் க்ளோஸ் போகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இது இந்த இது இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் தூக்கி இது இது பண்ணுறேன். ஸோ இது இது வச்சு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபேஸ் இப்படி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் பிகாஸ் இங்கே வந்துட்டு நாசில் க்ளோஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் மோர் சேஃபர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இதை வச்சு பண்ணிங்கன்னா இது வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி லைட்டாக தான் வரும். ஸோ இது வந்துட்டு லைட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது இதை வச்சு பண்ணிங்கன்னா. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதை நான் இப்படி இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் மறுபடியும் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் இப்படி வச்சு பண்ணணும். பேசிக்கலாக உட்காந்துட்டு பண்ண முடியாது. இது வச்சு பண்ணிங்கன்னா செம்மையாக வேர்க்குது பாருங்கள். ஸோ இது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ தூரம் வச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது பர்ஃபெக்டாக வருது. ஸோ ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ இது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ரேட் சீப்பாக தான் இருக்குது இப்போது மார்க்கெட்டில். ஆன்லைனில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கினீங்கன்னா சீப்பாக தராங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்லேயே நீங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டீம் டெய்லி ஒரு 3 times a day எடுத்துக்கலாம். கோவிட் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிகாஷனரிஸ் எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா கோவிட் நம்ம தவிர்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக நான் கொடுக்கணுன்ற ஒரு முயற்சியில் எடுத்தேன் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுபோல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், பாய்.